வெண்மதி, உன்னை வலையில வந்து விழ வைக்க என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டியே. பட் நான் பட்ட கஷ்டம் வீண் போகலங்கற ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டியே. எனக்கு அது போதும். நான் உன்ன அந்த எண்ட முறிய வச்சு தீட்டு கட்டலான போனா நீ இல்லல்ல நீ முதல்ல நினைச்சது மாதிரி நான் பைத்தியக்காரியாவே ஆயிடுறேன்னு வலிய வந்து நிக்கிற. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் விட்டுறவேனா? இதெல்லாம் கோல்டன் சான்ஸ் ஆச்சே. அதா எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்ட. நீ ரெடியாகி வந்தாலே போதும், உனக்கு நான் சமாதி கட்டிடுவேன். எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதா நீயோ வலிய வர இத்தனை நாள் முடியாது முடியாதுன்னு முரண்டு பிடிச்ச கிருஷ்யும் உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிவெடுத்துட்டு வந்து நிக்கிறான். குரு பெயர்ச்சி எனக்கு நல்லாதான் வேலை செய்யுது. ஏதோ நாலஞ்சு ஜோசியக்காரனுங்க தான் கோச்சார பலன் சுமாராதான் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் தடுமாறிதான் போனேன். ஆனா இப்போ நீயா வந்து சிக்கிட்ட, உன்னை சிதைக்காம விட மாட்டேன். இது ஒண்ணு உன்கிட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்கிறதுக்குன்னு அந்த மந்திரவாதி இத கொடுத்திருக்கான். என்கிட்ட இருந்து உன்ன பாதுகாக்க உனக்குன்னு இருந்த கிறிஷ் இப்படி ஒரு அந்தர் பல்ட்டி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தப்பெல்லாம் அவன் அசைஞ்சு கொடுக்கல. இப்ப எதிர்பார்க்காத நேரத்துல உன்னோட பேஸ்மெண்ட இப்படி ஆக்கிட்டானே. இனிமே இது எனக்கு எதுக்கு? இத செய்ய வேண்டிய வேலையதான் செஞ்சிருச்சே. இப்பதான் உன்ன மாந்திரிகத்துல இருந்து மெடிசனுக்கு மாத்த போறேனே. அப்புறம் எதுக்கு இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். அத படிச்சு நீங்க என்ன கிளிக்க போறீங்க? பொழுது வரைக்கும் வெட்டியா தான இருக்க போறீங்க? அப்ப படிச்ச ஆகாதோ? அப்போ வெட்டியா தான் இருக்கேன், அதான் படிச்சிட்டு இருக்கேன். இந்த வியாக்கியானத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அவ ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு போய் பார்க்கலாம். இல்ல கீர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலாம். அதுவும் இல்லனா காரை எடுத்து வெளியிலயாவது நிப்பாட்டி வைக்கலாம். இவ்ளோ வேலை இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெட்டியா தானே இருக்க? பேப்பர் தானே படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ சொல்ற மாதிரி வெக்கப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு மேகா? வெண்மதி சொன்னா சொன்ன மாதிரி ரெடி ஆயிடுவா, அதுல அவ பர்ஃபெக்ட். எதிரியா இருந்தாலும் அவன் நல்ல மனச பாராட்டணும் இல்லையா? கீர்த்தி நேத்து ராத்திரியே ரெடி ஆயிட்டா, பொழுது எப்ப விடியும்னு அவ காத்துட்டு இருக்கா. அவளை போய் செக் பண்றது அவசியம் இல்ல பாரு. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறப்போ நமக்கு என்ன வேலை இருக்கு? நீ சொன்ன மாதிரி கார் வேணா எடுத்து வெளியில உள்ளா. மேகா, ஆண்டவா எல்லாரையும் இந்த கஜா புயல் கிட்ட இருந்து காப்பாத்துமா. எங்க
அந்த வெண்மதி வந்துட்டாளா? இன்னும் வரலமா? கீர்த்தியை போய் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறி. அவ வந்தாதான் வேலை வேகமா நடக்கும். சரி சொல்றமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னையோட அந்த வெண்மதிய இந்த வீட்டை விட்டு நாம மூட்டை கட்டிடணும். அத பத்தி கவலைப்படாதீங்க அத்த, அத கீர்த்தி பாத்துப்பா. அவளை நம்பிதானே இந்த குடும்பமே இருக்கு. இன்னைக்கு வெளியில போலாமா வேணாமா? போய் தான் பாப்போம். ஓகே தானே வெண்மதி? எதை கேக்குறீங்க? இல்ல ட்ரீட்மெண்ட்ட உன்னால தாங்கிக்க முடியுமா? முடியுது இல்லங்கிறது இப்போ கேள்வி இல்ல. முடிஞ்சாலும் முடியலனாலும் அதை நான் தாங்கிதானே ஆகணும் ராம். இல்ல வெண்மதி, இது நான் எடுத்த முடிவுன்றதுக்காக நீ பண்ணிதான் ஆகணும்ன்ற அவசியம் ஒண்ணும் இல்ல. வேணானா நம்ம வேணான் விட்டுறலாம். அதனால தான் நான் கேக்குறேன். எனக்கு நீங்க எதுவுமே இல்ல ராம். ஏ ராமுக்காக தான் எல்லாமே. என்ன விடு வெண்மதி, எனக்கு அந்த நேரத்துல அதுதான் சரியோன்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்ப யோசிச்சு பார்த்தா அதுல இருக்க கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியுது. ஆக்சுவலா நான் அவசரப்பட்டுட்டேனோன்னு கூட எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு வெண்மதி. இத நீங்க சொன்னதுக்காக மட்டும் நான் ஒத்துக்கல. எனக்கே அப்படி தோணுனதுனாலேயும் தான் நான் சம்மதிச்சேன். வெண்மதி, கரண்ட் ஷாக்ன்றது சாதாரணமானது இல்ல. கரண்ட் ஷாக் கொடுத்தப்போ அன்னைக்கு நீ துடிச்சத இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அது கொடுமையானது வெண்மதி. வலியை உன்னால தாங்க முடியாது. உங்களை நான் குத்த வேலைக்கால குத்த வந்தேன்னு நீங்க சொன்னப்ப எனக்கு வலிச்சத காட்டிலும் இந்த கரண்ட் ஷாக் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லரா. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற உங்களையே நான் என் நினைவு தவறி கொல்ல பார்த்திருக்கேன்னா அதை விட மோசமானது கொடூரமானது வேற என்ன இருக்கு? அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்க கூடாது. பண்ணிருக்கேன்னா எனக்கு அவசியம் ட்ரீட்மெண்ட் தேவைதாராம். உங்க கூட வாழணும். அதுக்காக நான் எந்த தியாகத்தை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன சரி பண்றதுக்காக தானே நீங்க எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க போறீங்க? இந்த வலிக்கு பயந்து உங்களுக்கு பெரிய வேதனை எனக்கு வேண்டாம். முடிவு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போலாம். இளவன்மதி இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க ராம். நீங்க என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க போலாம். ஆளை காணுமே. நான் வேணும்னா மேல போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாண்ண, அவசரப்படாதீங்க. நம்மளோட அவசரம் அவங்களை யோசிக்க வச்சிட போது நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. மாப்பிள, கீர்த்தி சொல்றதுதான் சரி. தங்கச்சி, கிருஷ்ண எப்படியாச்சும் இங்கே கேட்டு விட பாரு. அவங்க வந்து ஏதாச்சும் கெடுத்தாலும் கெடுத்துருவான்.
அதுலயும் நாம எந்த மூவும் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. அவனே வர மாட்டான்னு சொல்லுவான் தான் நான் எதிர்பார்க்கறேன். பாப்போம் தங்கச்சி, அது நடக்காதன்னு தான் நான் நினைக்கிறேன். அவனே வரேன்னு சொல்லுவான் பாற. அவ வந்தாலும் பரவாயில்லை. அங்க வெச்சு நாம வேற ஏதாவது பண்ணி அவன அங்க இருந்து வெளிய அனுப்பிடுவோம். அண்ணா கிருஷ்ணவரம். எதுவும் பேசிக்காதீங்க. வாடி வா. என்ன ஜோடி போட்டுட்டு வரீங்களா? வாங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் ஒண்ணா பாக்குறது இதான் கடைசி முறை. ஹாஸ்பிட்டல்ல உன்னை கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டான். உன்னோட ஆட்டம் எல்லாம் அடங்கிட்டோம். அதுக்கப்புறம் நீ யாரும் அவன் யாரும். ரெடியா? என்ன ரொம்ப யோசிக்கிற கீர்த்தி? இருமா, ஏதாவது சாப்பிட்டு போகட்டும். வெறும் வயித்துல யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா? இப்பவே நேரம் ஆயிடுச்சத்த, நாங்க ஹாஸ்பிட்டல் போய் சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா. வெண்மதி, உனக்கு பசிச்சா இங்கே நீ சாப்பிட்டு வந்துரு. என்னம்மா? இல்ல ராம், எனக்கு பசி இல்ல. ஏதோ அற மனசோட இருக்கிற மாதிரி தெரியுது. லேட் பண்ணாம கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கூட்டிட்டு போயிடலாம். கிரிஷ் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு கூட நாம சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க, கிளம்பலாம். வாங்க.